அந்த வகையில் அன்னை வாராகி தேவியின் ஒரு காரியசித்தி மந்திரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் எப்போவுமே ரொம்ப சிம்பிளான மந்திரங்கள் தான் பார்ப்போம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் ரொம்பவுமே எளிமையான ஒரு காரியசித்தி மந்திரம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ நம்ம போகும் இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கும் நாள் வளர்பிரை அல்லது தேய்பிரை பஞ்சமில நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி அல்லது அமாவாசை நாளைய தினம் அதாவது ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைக்கு அமாவாசை ஸோ நாளைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க துவங்கலாம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கீர்த்திகை அன்னைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் முதல் நாள் மட்டும் ஃபர்ஸ்ட் டே மட்டும் நீங்க மாலை ஏழு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அதற்கு பிறகு நீங்க காலை நேரத்திலையும் சொல்லலாம் அல்லது மாலை ஏழு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரை இருக்கும் அந்த நேரத்திலும் சொல்லிக்கலாம் ஆனால் முதல் நாள் மட்டும் நீங்கள் மாலை நேரத்தில் தான் ஆரம்பிக்கணும் ஒரு நாளைக்கு பதினோரு முறைன்னு தினமுமே நீங்கள் சொல்லிட்டு வாங்க இத்தனை நாட்கள் சொல்லணும்னு எந்த ஒரு விதையும் கிடையாது டெய்லியுமே நீங்கள் சொல்லிட்டு வரலாம் பதினோரு முறை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க ஸோ கண்டினியூஸாக டெய்லியும் சொல்லலாம் பெண்களாக இருந்தீங்கன்னா தீட்டு நாட்களில் மட்டும் நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம் அசைவம் சாப்பிட்றவங்க மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் நான்வெஜ் சாப்பிடலாம் அசைவம் சாப்பிட்டுட்டு மந்திர ஜபம் நீங்கள் செய்யாதீங்க மேலும் குளிச்சிட்டு தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் நீங்க என்னைக்காவது ஒரு நாள் உடம்புக்கு முடியல தவிர்க்க முடியாத காரணங்களால நீங்க குளிக்கலன்னா அன்னைக்கு நீங்க மந்திரம் சொல்ல வேண்டாம் விட்டுருங்க மற்ற நாட்கள் எல்லாம் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க அடுத்ததா ஏதோ ஒரு முக்கியமான நல்ல காரியத்துக்கு நீங்க போறீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நல்லெண்ணெய் விளக்கு அல்லது நெய் விளக்கு ஏத்திக்கோங்க நீங்க ரெகுலரா ஏத்துற காமாட்சியம்மன் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அந்த விளக்கை ஏத்திட்டு இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த காரிய சித்தி மந்திரத்தை நூத்தி முறை நீங்க சொல்லணும் ஒரு இன்டர்வியூக்கு போகிறதா இருக்கலாம் அல்லது வீடு மனை சொத்துக்கள் வாங்குறதா இருக்கலாம் நகைகள் வாங்குறதாக இருக்கலாம் வரன் பார்க்க போகிறதா கூட இருக்கலாம் சோ இந்த மாதிரி எந்த விதமான நல்ல காரியங்களுக்கு நீங்க போகிறதா இருந்தாலும் இந்த மந்திரத்தை நூத்தி முறை நீங்க சொல்லிட்டு போங்க அதுல உங்களுக்கு ஹிமாலய வெற்றி கிடைக்கும் மற்ற சாதாரண நாட்கள்ல நீங்க பதினோரு முறை சொல்லிட்டு வாங்க அப்ப நீங்க விளக்க ஏத்தணும்னு கூட அவசியம் கிடையாது விளக்கு ஏற்றி சொல்லணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சொல்லலாம் அப்படி முடியாதவங்க ஜஸ்ட் நீங்க குளிச்சுட்டு இந்த மந்திரம் சொன்னாலே போதும் அடுத்ததா வராகி அம்மனுடைய போட்டோ தான் வழிபடணுமா போட்டோ இருந்தால்தான் மந்திரம் சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமாக கிடையாது மனதார நீங்க வராகி அணைய நினைச்சிட்டு இந்த மந்திரம் சொன்னாலே போதும் எந்த டைரக்ஷனை நோக்கி வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் குறிப்பிட்ட திசையை நோக்கி தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க எந்த திசையை நோக்கி வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் சரி வாங்க அந்த மந்திரத்தை பார்க்கலாம் நம்ம டிஸ்பிளேவில் கூட தெரியுது பாருங்கள் ஸ்ரீம் பஞ்சமி சர்வசித்தி மாதா மம கிரகம் மே தனசம்ருத்திம் தேஹி தேஹி நம ஸ்ரீம் பஞ்சமி சர்வசித்தி மாதா மம கிரகம் மே தனசம்ருத்திம் தேஹி தேஹி நம ஸ்ரீம் பஞ்சமி சர்வசித்தி மாதா மம கிரகம் மே தேஹி தேகி நம்ம அவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிளான மந்திரம் அதே நேரத்துல வீரியம் அதிகமாக கொண்ட மந்திரம் இது வராகி அணியுடைய மந்திரம் எல்லாமே அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதே நேரத்துல அற்புதங்களை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரும் மந்திரங்களாக இருக்கும் ரெகுலராக நீங்கள் இதை சொல்லிட்டு வாங்க உங்களுடைய செயல்கள் எல்லாமே பெரிய வெற்றி பெறும் மனதார நீங்கள் வராகிய மனை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டே வாங்க சில நாட்களிலேயே ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் எந்த ஒரு கோரிக்கையும் நீங்கள் வைக்காமலேயே உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் பண தேவையில் இருக்கிறவங்களுக்கு பணம் கிடைக்கும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த வீடு அமையும் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறும் இது நிதர்சனமான உண்மை மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் பிரச்சனைகள் தீரும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் இது போல எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு தேவைப்படுறவங்க இந்த மந்திரத்தை இப்ப நம்ம பார்த்த மாதிரி கரெக்டா பண்ணுங்க நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி